நான் முதல்ல மாக்குடிக்காடு பள்ளியில் தான் தலைமையாச்சரியாக இருந்தேன். நான் போகும்போது அந்த ஸ்கூலில் ரெண்டு பிள்ளைங்க தான் இருந்தாங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கேன்வாஷ் பண்ணி 12 பிள்ளைகளை ஆக்கி அந்த ஸ்கூல் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்த ஸ்கூலை நான் நிரந்தரமாக அந்த ஸ்கூலை நான் நடத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாப்புதூரில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மாற்றிட்டு மாப்புதூர் வந்தேன். அந்த பிள்ளைங்களை பார்த்தோன்னே ரொம்ப அந்த மரியாதை சொற்கள்லாம் என்னன்னே தெரியாமல் வாழல போகல இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முதல்ல திருத்தி பிள்ளைங்களுக்கு முதல்ல ஒழுக்கம் வரணும், ஒழுக்கம் இருந்தால் தான் தானாகவே உங்களுக்கு கல்வி உங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படின்ட்டு மாணவர்கள்ட்ட போதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றி அவங்கள்ட்ட நிறையா ஷேர் பண்ணுவேன் நான். அவங்க வீட்டில் நிறையா சம்பவங்கள் நடக்கிறதுனால அந்த பிள்ளைங்களோட மனநிலை பாதிக்குது அப்படின்லாம் அவனுக்கு தெரிஞ்சதும் அவங்கள்ட்ட ஏன் இப்படி சோகமாக இருக்கான்ட்டு பிள்ளைங்கள்ட்ட நான் ஒன்றி பழக ஆரம்பித்தேன். ஃபீல் பண்ணா ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்பாங்க, அழுவாதன்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாத்து மாதிரி ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கே வந்து இந்த அளவுக்கு பிரியும் போது இவ்வளோ ஒரு வரும் மனநிலை, அவங்களோட மனநிலை இந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் கேஷுவலாக போயிட்டு வெளியே ஆர்டர் கொடுத்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாக்லேட் கொடுத்துட்டு நீங்கள் நான் போக போகிறேன் இது மாதிரி நீங்கள் நல்லா படிக்கணும்னு ஒரு சில அறிவுரைகள் சொன்னேன். சொன்ன உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டு நான் அப்படியே சூழ்ந்துக்கிட்டு வெளியவே விட மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் உக்காந்துட்டேங்க. நான் எந்திரிச்சு வெளியே வரவே விடலை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிருந்த பிள்ளைங்க இவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு எந்த நல்லாசிரியர் விருது தேசிய விருது இதெல்லாம் விட இந்த விருது தான், இந்த மாணவர்கள் கொடுத்த ஒரு அங்கீகாரத்தை பெரிய தேசிய விருதாக நான் நினைக்கிறேன். இதனால் மறக்க முடியாது, என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள் அந்த நாளாக ஆயிடுச்சு எனக்கு. எங்கள் மேம் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களாம் எல்லாம் அழுகுனாங்க, போகாதீங்க போகாதீங்கன்னு தடுத்தாங்க. ஆனால் போயிட்டாங்க, போயிட்டு மறுபடியும் வரணுன்னாங்க, ஆனால் இன்னும் வரல.